செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்கிடந்தனின் போலவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தொன்னு வரையிலான காலகட்டத்திற்கான விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும் ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம் டிசம்பர் ஒன்னாம் தேதி புதன்கிழமை சுபமுகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் சக்கரத்தராடைய நட்சத்திரம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் மிகவும் ஏற்ற தினமாக அமைகிறது அதுவும் முக்கியமாக சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அன்றைய தினம் சக்கர தாழ்வாருக்கு அபிஷேகம் அல்லது ஆராதனை செய்துவிட்டு வரலாம் அடுத்து டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷம் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் நரசிம்மரை வழிபாடு செய்து ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் மாதம் மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சிவராத்திரி விரதம் இருந்து இரவு முழுவதுமாக விழுத்து நான்கு ஜாமங்கலங்களும் சிவபூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் யம சென்ற மாதம் யம வைக்க முடியாதவர்கள் அதாவது தீட்டு போன்ற காரணங்களால் சென்ற மாதத்திலே தீபாவளிக்கு இரண்டு நாள் முன்பாக யம வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் வருகின்ற வியாழக்கிழமை என்று மாலை நேரத்திலே யமதீபம் ஏற்றலாம் வீட்டிற்கு வெளியிலே ஐந்து விளக்குகள் குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் அல்லது வீட்டிற்கு ஒருவர் மீதம் ஒரு விளக்குகள் வீட்டிற்கு வெளியிலே தெற்கு நிக்கு ஏற்ற அவ்வாறு ஏற்றினால் யமபயம் நீங்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் அடுத்து வெள்ளிக்கிழமை போதாயன அமாவாசை அன்றைய தினம் கருநாள் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் போதாயன அமாவாசையாக இருப்பதனால் போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் விற்க வேண்டும் அடுத்து டிசம்பர் நாலாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் பகல் பதினோரு மணிக்கு பிறகு ஒரு மணிக்குள் பகல் பதினொன்னூட்டு ஒன்று இந்த நேரத்திலே முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டும் சில தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் முன்னோர்கள் பிரித்தி அடைவார்கள் அன்றைய தினம் லக்ஷ்மி பிரபோதனை தினம் மகாலட்சுமி தீபத்திலிருந்து வெளிப்படுகின்ற தினம் அன்றைய தினம் அன்றைய தினம் அவசியம் முன்னோர்களை வெளிப்பாடு செய்துவிட்டு லக்ஷ்மி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் பகல் நேரத்திலே பகல் பதினோரு மணிக்கு பிறகு ஒரு மணிக்குள் முன்னோர்களை வெளிப்பாடு செய்துவிட்டு அதன் பிறகு லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது தாயத்தகோப்பன் இருப்பவர்கள் காலையிலேயே நீங்கள் பதினோரு மணிக்கே லட்சுமி புரவோதன தினமாக இருப்பதனால் லட்சுமி பூஜை செய்யலாம் அன்றைய தினம் காலையில் முடியாதவர்கள் மாலையில் கூட லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து டிசம்பர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் அன்றைய தினம் சந்திர தரிசனம் மாலை நேரத்திலே வானத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்திலே மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும் அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி அடையும் அன்றைய தினம் தின்திருணி கௌரி விரதம் அன்றைய தினத்திலே அம்பாளுக்கு அதாவது சிவன் கோயில் இருக்கின்ற அம்பாளுக்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது தின்திருணி கௌரவிரதமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே புளியமரத்துக்கு அடியிலே பார்வதிக்காக அதாவது அம்பாளுக்காக பூஜை செய்ய வேண்டும் என்றிருக்கிறது அல்லது புளியமரத்து மரத்து இலைகளை கொண்டு அம்பாளுக்கு பூஜை செய்யலாம் அல்லது அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய்விளக்கு வைத்துவிட்டு அங்கு இருக்கின்ற மடப்பள்ளி அதிகாரிகளிடம் சொல்லிவிட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக புலிசோறு அல்லது சாதம் செய்யலாம் அன்றைய தினம் முதற்கொண்டு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை முதற் கொண்டு பதினோரு நாட்களுக்கு லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது ஸ்ரீசுக்த பாராயணம் செய்தோ அல்லது அஷ்டலட்சுமி மந்திரங்கள் சொல்லியோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த டிசம்பர் பதினைந்து புதன்கிழமை வரை பதினோரு நாட்களுக்கு லட்சுமி பூஜை செய்தால் அந்த வருடம் முழுவதுமாக வற்றாத செல்வம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் அந்த லட்சுமி பூஜை என்பது பகல் நேரத்திலே செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் பகல் பதினோரு மணிக்கு பிறகு பன்னிரண்டு மணிக்குள் குரு ஹோரையிலே நீங்கள் லட்சுமி பூஜையை ஆரம்பிக்கலாம் அதன் பிறகு அடுத்த நாள் முதற் கொண்டு காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு தோதான நேரத்திலே லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து டிசம்பர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அபியோக திருதியை யோகத்தை கொடுக்கின்ற திருதியை அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் யோகம் ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அடுத்து டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தி கடன் தீர்ப்பதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அன்றைய தினத்திலே உங்கள் கையில் இருக்கின்ற ஒரு சிறு பகுதியை கடனுக்காக கொடுத்தால் கடன் விரைவில் தீரும் என்றிருக்கிறது அந்த கடன் கொடுப்பதற்கு நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஒரு மணிக்குள் அன்றைய தினம் மாத சதுர்த்தி மாதா மாதம் சதுர்த்தி இருப்பவர்கள் அன்றைய தினம் சதுர்த்திக்கான பூஜைகள் செய்து விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினத்தில் பதரி கௌரி விரதம் என்றும் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் பதிரி என்றால் இழந்தை பழம் இளந்தை பழத்தை கொண்டு அம்பாளுக்கு வழிபாடு செய்வது அன்றைய தினம் சிறப்பானது இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் அடுத்து இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்று பார்த்தால் டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு டிசம்பர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை மீனராசிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம் அதன் பிறகு மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தேழு நிமிடத்திற்கு பிறகு டிசம்பர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் அதன் பிறகு ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு பிறகு டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் அதன் பிறகு மிதுனராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஏழு காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டகம் சுருக்கமாக பார்த்தால் மீனராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளும் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் மூன்று நான்கு தேதிகளும் ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஐந்து ஆறு தேதிகளும் மிதுனத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஏழு எட்டு தேதிகளும் சந்திராஷ்டகமாக வருகிறது இந்த வாரத்திலே நல்ல நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினம் அடுத்து டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினமும் ஒரு முழு சுபமுகூர்த்த தினம் அடுத்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் அன்றைய தினம் ஒரு பொதுவான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருந்தாலும் டிசம்பர் மாதம் அதாவது வருகின்ற டிசம்பர் மாதத்திலே இரண்டு தேதிக்கு பிறகு அதாவது டிசம்பர் மூன்று நான்கு தேதிகள் சந்திராஷ்டகமாக வருகிறது மேஷராசிலே பிறந்தவர்கள் டிசம்பர் மூன்று நான்கு தேதிகளிலே சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் மற்றபடி இந்த வாரத்திய வார பலன்களை பற்றி பார்ப்போம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் இருந்தாலும் குடும்பாதிபதி பாகியஸ்தானத்தில் இருப்பது பெரிய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாது இருந்தாலும் அந்த சந்திராஷ்டகம் அடைகின்ற டிசம்பர் மூன்று நான்கு தேதிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் அந்த செவ்வாய் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கிறார் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த கருத்து சிறிது குறைந்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் இருந்தாலும் மாணவர்களுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை உங்களுக்கும் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது ஒன்பதாம் நம் சுக்கரன் இருக்கிறார் ஆகவே இந்த வாரத்திலே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் இருந்தாலும் மனைவி பெயரில் தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த கருத்து வேட்டவங்கள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் ஆகவே இந்த வாரம் தொழில்துறை வளர்ச்சியிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் தேவஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் அதில் நல்ல தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு சுபமான நாளாக வாரமாக இந்த வாரம் இருக்கிறது இருந்தாலும் அந்த சந்திராஷ்டக நாளான டிசம்பர் மூன்று நான்கு தேதிகளில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து செய்யுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமையன்று காலை நேரத்தில் பத்தரை மணிக்கு பிறகு பன்னிரண்டு மணிக்குள் துர்கேமனுக்கு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும் அந்த நேரத்திலே செல்ல முடியாதவர்கள் காலையிலேயே சென்று கர்ப்பகிரகத்தில் இருக்கின்ற தீபத்திற்கு எண்ணெய் கொடுத்துவிட்டு விட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது அவ்வாறு காலையிலே அந்த கர்ப்பகிரகத்தில் எண்ணெய் ஊற்றிவிட்டு வந்தால் அந்த நாள் முழுவதுமாக தீபம் எரிந்து கொண்டிருக்கும் அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ரிஷப ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபிச்சமான வாரமாக இருந்தாலும் டிசம்பர் ஐந்து ஆறு தேதிகளிலே உங்களுக்கு சந்திராஷ்டகம் வருகிறது ஆகவே இந்த தேதிகளில் மிகவும் எச்சரிக்கை தேவை புதிய முயற்சிகள் டிசம்பர் ஐந்து ஆறு தேதிகளில் செய்யாமல் இருப்பது நல்லது மற்றபடி ராசி பலன்களை பார்க்கும்போது ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷமாக வாரமாக தெரிந்தாலும் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் சென்றுவிட்டு வருவதில் எந்த சிரமம் இருக்காது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அஞ்சோன்யம்கள் ஏற்படுத்தும் தொழில்துறையிலே இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த கருத்து ஏற்றுமைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இருந்தாலும் கருத்தூன்றி படிப்பதே மிகவும் சிறப்பானது தாயின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே எதிர்பார்க்கலாம் ஆனால் டிசம்பர் ஐந்து ஆறு தேதிகளிலே உங்களுக்கு சந்திராஷ்டகம் இருப்பதனால் அன்றைய தினம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த முக்கிய முடிவுகளும் டிசம்பர் ஐந்து ஆறு தேதிகளில் எடுக்காமல் இருப்பது நல்லது மற்றபடி தொழில்துறை வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது அடுத்து ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள் ரோஹிணியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நாள் மிருகசிரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் என்று பார்த்தால் ரிஷப் ராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஐந்து ஆறு இந்த இரண்டு தேதிகள் மட்டுமே மற்றபடி இந்த ரிஷப் ராசிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றிவிட்டு வாருங்கள் இருந்த சங்கடங்கள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் இருந்த சிரமங்கள் அலைச்சல்கள் நீங்கி நன்மைகளை பெற முடியும் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசியிலே பிறந்த நண்பர்களை இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கி சுப செலவுகளை செய்வீர்கள் எந்த அசுப செலவும் ஏற்படுத்தாது இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு செவ்வாய் மாற்றலாக இருக்கிறார் ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்திலிருந்த பின்னடைவுகள் இந்த வாரம் ஓரளவு சரியாகும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சூரியன் புதன் கேது இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இந்த வாரம் டிசம்பர் ஏழாம் தேதியன்று ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும் ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை எந்த சூழ்நிலையிலும் அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடத்தில் இந்த வாரம் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் இரண்டொரு நாட்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சுக்கன் இருக்கிறார் ஆகவே கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும் மனைவி பேரில் தொழில் செய்பவர்களும் குழந்தைகள் பெயரில் தொழில் செய்பவர்களும் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைவார்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது அந்த தெய்வ பலத்தின் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் விரயஸ்தானத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆகவே செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் கடன் வாங்குவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது இருக்கின்ற பயணத்திலேயே நீங்கள் சமாளித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது தற்சமயம் கடன் வாங்கினால் கடன் கொடுப்பதில் திருப்பி கொடுப்பதில் மிகவும் தாமதமாகும் குறைந்த வருடம் இரண்டு வருடங்களாக ஆகும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த வாரம் தூக்க குறைவுகள் ஏற்படும் இருந்தாலும் சரியான தூக்கத்தில் நீங்கள் இருப்பது நல்லது சரியான நேரத்தில் இரவு நேரத்தில் தூங்குவது மிகவும் சிறப்பானது இரவு நேரத்தில் கண் விழுத்தால் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் இருப்பது இரவு நேரத்தில் கண் விடுத்தால் நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வயிற்றில் கோளாறுகள் வருகின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே ஆரோக்கியத்தில் இந்த வாரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக டிசம்பர் ஏழாம் தேதி முதல் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பானது இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு செவ்வாயம் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் குழந்தைகள் இந்த வாரம் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அந்தஸ்தையும் பெறுவார்கள் அடுத்து இந்த வாரத்தில் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மிருகசீர்ஷத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள் திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நாள் புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல நாளாக இருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் இருப்பதனால் புதன்கிழமை என்று நீங்கள் அவசியம் பெருமாளுக்கு நெய்விளக்கு ஏற்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது மேலும் இந்த வாரம் டிசம்பர் ஏழாம் தேதி சந்திராஷ்டகம் இருப்பதனால் அன்றைய தினத்திலே மாலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது அவ்வாறு வழிபாடுகள் செய்தால் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் பெறுவீர்கள் இந்த வாரம் ஒரு சுபிச்சமான வாரமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வாரத்திலே உங்களுக்கு அஷ்டமசனி இருந்தாலும் குருவுடைய பார்வையாக தெய்வ பலம் இருப்பதனால் தெய்வத்தை நம்புங்கள் தெய்வ வழிபாடு செய்யுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் அடுத்து கடகராசி இந்த கடக கடகராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வாரத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு இந்த ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் எல்லாமே நல்ல ஸ்தானங்கள் ஆகவே இந்த வாரம் ஒரு சுபிச்சமான வாரமாகவே இருக்கும் அஷ்டம குருவை பற்றி அதிகம் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை கொடுக்கள் வாங்கலில் மாத்திரம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆகவே இந்த வாரத்திலே வீடு மனை சிலருக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அல்லது அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை மனைவிக்கு சிறு உடல் கோளாறுகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து விடுங்கள் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் இந்த வாரம் நன்றாக படிப்பார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் ஆறாம் இடத்தில் சுக்கன் இருக்கிறார் ஆகவே நல்ல செலவுகளுக்காக கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் இருந்தாலும் முடிந்தவரை கடன் வாங்குவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் வயிற்றில் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த வாரத்தில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தாலும் தெரிய தரிசனம் அதாவது நல்ல தரிசனம் கிடைப்பதில் சிறிது சங்கடங்கள் இருக்கும் ஆகவே முன்னேற்பாடுடன் தெய்வஸ்தலங்களுக்கு செல்வது மிகவும் சிறப்பானது லாபஸ்தானத்திலே பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் பகவான் சுக்ரனுடைய வீட்டிலே இருப்பது ஓரளவு உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆதரவு அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள் அதன் மூலமாக உங்கள் செயல்பாடுகள் விருத்தி அடையும் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த ராசிலே பிறந்தவர்கள் மனக்குழப்பம் அடையாமல் இருப்பதற்காக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் வருகின்ற சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வெற்றலை பாக்கு மாலை போற்றுவிட்டு வாருங்கள் நன்மைகளை அடைவீர்கள் சில இடங்களில் பாக்கு மாலைகள் போடுவார்கள் சிலருக்கு வெறும் வெற்றிலை மாலை போடுவார்கள் அந்தந்த கோயில் சம்பிரதாயத்தை அனுசரித்து நீங்கள் மாலையை போடுவதும் மிகவும் சிறப்பானது இந்த வாரம் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நாள் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியும் சந்தோஷத்தையும் அடையும் இந்த வாரம் நீங்கள் அதிகமாக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வாரம் ஒரு சுபிச்சமான வாரமாக மாற வாய்ப்பிருக்கிறது அடுத்து சிம்மராசி ராசி பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே தாய் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள் தாயும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள் ஒரு சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் கழிய இருக்கிறது இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து செவ்வாய் நான்காம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆகவே இளைய சகோதரனுக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரனுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இந்த வாரம் சகோதர ஒற்றுமை நன்றாகவே இருக்கிறது சகோதரர்கள் மூலமாக நன்மைகளும் கிடைக்க இருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாகவே அமைகிறது தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை இந்த வாரம் பெற முடியும் ஐந்தாம் இடத்தில் சுக்கன் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள் முக்கியமாக உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரத்திலே சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் அல்லது உங்கள் வீட்டிலேயே சுபகாரியங்கள் நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு பெண் பார்ப்பதற்கு வரன் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே காரியத்திலே வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் எந்தவிதமான இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூவிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை நீங்கள் தாராளமாக எதிர்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அதாவது கேது பகவானுடைய உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அந்த குரு பகவான் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் அதுவும் முக்கியமாக தெய்வ பலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான தெய்வ காரியங்களை செய்தாலும் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அது நீங்கள் நல்ல தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள் தெய்வத்தின் அருள் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது முக்கியமாக குலதெய்வத்தின் அருள் முக்கியமாக நன்றாக இருக்கிறது ஆகவே இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக அமைய இருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் கூடவே வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சியின் காரணமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து இந்த ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆகவே ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் கழிய இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு சுப நாட்கள் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கிறது உத்தரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரம் ஒரு சுபமான சந்தோஷமான வாரமாக கழி இருக்கிறது அடுத்து கன்னிராசி கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள் தைரியமாக எதையும் செய்து வெற்றியை பெற எண்ணுவீர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முக்கியமாக இளைய சகோதரனின் ஆதரவு உங்களுக்கு முக்கியமாக நன்றாக கிடைக்கும் சகோதரனால் தன லாபத்தை பெறுவீர்கள் இந்த வாரம் வீடு மனை வாங்குவதற்காக கடன் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் நிச்சய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே அதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மனைவியுடன் பேசும்போது தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது விவாதம் செய்யாமல் ஒருவருக்கொருவர் அன்பை பாராட்டிக் கொள்வது மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருப்பது சகோதரனால் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் சகோதரனுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அது முக்கியமாக இளைய சகோதரன் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வாரம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் ஆகவே சந்தோஷம் இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக பெண்களால் நீங்கள் நல்ல ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதினால் குழந்தைகள் அடம் பிடித்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மையிலேயே பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இருப்பது ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது சுகர் போன்ற நோய்கள் இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது இந்த வாரம் சுகர் நோய் இருப்பவர்களுக்கு சுகர் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எச்சரிக்கை தேவை அதிகமான இனிப்புப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒன்பதாம் இடத்தில் ராகு நீச்சம் பெற்றிருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் ராகுடைய தோஷத்தை அவர் போக்குவார் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் கன்னிராசிலே பிறந்து உத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமையும் ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமையும் நல்ல நாட்களாக இருக்கிறது மற்றபடி இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக இருந்தாலும் ஆரோக்கியத்திலும் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவிலும் மாத்திரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற துர்கை அம்மன் கோயிலுக்கு சென்று அல்லது காளியம்மன் கோயிலுக்கு சென்று ராகு காலத்திலோ அல்லது காலையிலேயோ நீங்கள் விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள் அகழ் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது ஒன்று அல்லது இரண்டு விளக்குகள் வைத்துவிட்டு வந்தால் நீங்கள் இந்த வாரம் ஒரு சுபிச்சத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் குழப்பங்கள் நீங்கிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் துலா துளாராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே உங்கள் ராசிக்கு ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆகவே மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளையும் பெறுவீர்கள் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரனுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும் ஏற்படும் முக்கியமாக இளைய சகோதரி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்ல வாக்கு இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது இதுவரை உங்கள் பேச்சை கேட்காததவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடத்த இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது சூரியன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் நல்ல தனலாபம் இருக்கிறது முக்கியமாக தந்தை மூலமாகவும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் தனலாபத்தை நீங்கள் இந்த வாரம் அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்குன் இருப்பது தைரியமாக எதையும் செய்து வெற்றி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது நான்காம் இடத்தில் சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது இந்த வாரத்தில் நான்காம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஆட்சி பெற்றிருப்பது தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் விரைவில் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஆகவே தெய்வ பலம் முழுமையாக இருக்கிறது குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கிறது குழந்தைகளுக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள் தெய்வ சென்று விட்டு வருவீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் குல குலதெய்வத்தின் பேரருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அதன் மூலமாக வெற்றியை பெறுவீர்கள் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பது இந்த வாரத்தில் இரவு நேர பயணங்களை செய்யாமல் இருப்பது நல்லது இரவு நேர பயணங்களில் சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது எட்டாம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பது உங்களுடைய முன்னோர்களை முக்கியமாக தாத்தா பாட்டி போன்றவர்களை ஆராதனை செய்யுங்கள் அவர்களுக்கு நல்ல மரியாதையை கொடுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள் சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நாள் விசாகத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்று புதன்கிழமை டிசம்பர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்திலே துர்கை அம்மனுக்கு விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும் அடுத்து சனிக்கிழமை காலையிலேயோ மாலையிலேயோ ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்து வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை விட்டு வருவது மிகவும் சிறப்பானது மற்றபடி இந்த வாரம் ஒரு சுபிச்சமான தெய்வகுலம் உள்ள நாளாக இந்த வாரம் கழியும் அடுத்து விருச்சிகராசி விருச்சிகராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்கள் ராசியே உங்கள் ராசிநாதன் வர இருக்கிறார் ஆகவே இந்த வாரம் செலவனங்கள் குறைந்திருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு தொழில்துறையை விருத்தி செய்வீர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வ பலத்தின் மூலமாகவும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் தொழில்துறையிலும் நல்ல உத்வேகம் இருக்கும் தொழிலுக்காக நிறைய முயற்சிகள் செய்வீர்கள் அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கன் இருக்கிறார் ஆகவே இந்த வாரம் பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய வாரமாக இருக்கிறது தொழில்துறையிலே பெண்கள் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள் அவர்கள் மூலமாக தன லாபத்தையும் அடைவீர்கள் முக்கியமாக மனைவியின் பெயரில் தொழில் செய்பவர்களும் வீட்டில் பெண் குழந்தைகள் பெயரில் தொழில் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள் அல்லது பெண்கள் மூலமாக நல்ல லாபம் நீங்கள் பெற முடியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரத்தில் இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் நான்காம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பந்துக்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஆனால் அவர்கள்தான் உங்களுக்கு உதவிகள் செய்யவும் காத்திருப்பார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் இருந்தாலும் அந்த குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுவதனால் பெரிய அளவு தோஷங்கள் ஏற்படுத்தாது தெய்வஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் தொழில் ஸ்தானத்திற்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஆனால் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமையும் நல்ல நாள் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்று புதன்கிழமை டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கிறது மற்றபடி இந்த வாரம் ஒரு சுபிச்சமான வாரமாக இருக்கும் வியாழக்கிழமை மாத்திரம் குரு பகவானுக்கு நவகிரகத்தில் இருந்த குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் அல்லது ஹைகிரிவருக்கும் வைஷ்ணவர்கள் ஹைகிரிவருக்கும் மற்றவர்கள் தட்சிணாமூர்த்திக்கும் வழிபாடு செய்துவிட்டு வாரங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் குருபான் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் இதுவரை நீச்சத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார் இதுவரை நீச்சமாக இருந்த குரு நீச்சத்தை விட்டு வெளியே வந்திருப்பதனால் இந்த வாரம் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் பிடிவாதமாக நீங்கள் பேசுவீர்கள் ஆனால் காரியமும் சாதித்துக் கொள்வீர்கள் உங்கள் ராசிலேயே சுக்கரன் இருப்பது சிலருக்கு வீக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான ஒவ்வாமை என்ற நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்திலும் காற்று மாசு உள்ள இடங்களிலும் செல்லாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குருபான் இருப்பது தைரியமாக எதையும் செய்து வெற்றியை பெறுவீர்கள் உங்களை விட உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கனுடைய வீட்டிலே இருந்து அந்த சுக்கன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் இந்த வாரத்தில் முதுகில் சிறு வழிகள் வந்தாலும் பெரிய அளவு பாவதிப்பு இருப்பா இருக்காது இந்த வாரத்தில் தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது பழைய பாக்கிகள் வசூலாகும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரங்கள் இந்த வார ஆரம்பத்திலே இருப்பது வார ஆரம்பத்திலே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய விரயங்கள் ஏற்படுத்தாது இந்த வாரத்திலே பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது குழந்தைகளின் படிப்புக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் நிறைய செலவுகளை செய்வீர்கள் இருந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய இருப்பதனால் செலவுகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு வரைய சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் தந்தைக்காகவும் செலவுணங்கள் ஆகும் ஆனால் அந்த செலவுகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் அவர்களுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் எதுவும் இருக்காது உங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது சிறிது எச்சரிக்கையும் கலந்திருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்று புதன்கிழமை டிசம்பர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்திராடத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டு வியாழக்கிழமை இந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த வாரம் ஒரு சுபமான வாரமாகவே அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அபிஷேகம் அல்லது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தேங்காய் பழம் கொடுத்து புஷ்பங்கள் கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் இந்த வாரம் பெரிய தோஷம் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து மகர ராசி மகர் ராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே பிடிவாதமாக எதையாவது செய்தி வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபவான் இருப்பது தெய்வ பலம் முழுமையாக இருக்கிறது புதிய முயற்சிகளை செய்யலாம் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வாரத்திலே தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷம் ஏற்படும் பழைய பாக்கிகள் அரியர்ஸ் வரவேண்டியிருந்தால் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை சிறு குழந்தைகளாக உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது குழந்தைகள் நடக்கும் போதும் அல்லது குழந்தைகள் வெளியில் செல்லும் போதும் எச்சரிக்கையாக இருக்கச் சொல்லவும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இல்லத்தரசிகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து செவ்வாய் பதினொன்றாம் இடத்திற்கு வர இருக்கிறார் ஆகவே சகோதர வகையில் உங்களுக்கு லாபங்கள் இருக்கிறது பூமி லாபம் இருக்கிறது புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள் அது நிச்சயமாக நடக்கும் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது இந்த வாரத்தில் தோஷ பரிகாரங்கள் செய்தால் நிச்சய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் தோஷங்கள் பரிகாரமாகும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் ஒரு முக்கியமான நல்ல வாரமாகவே இருக்கிறது லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியும் லாபத்தையும் பெறுவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் ஆகவே சுப விரயங்கள் நடக்கும் உங்கள் ராசிக்கு இருபுறமும் சுபக்கிரங்கள் ஒரு பக்கம் குரு இன்னொரு பக்கம் சுக்கரன் ஆகவே தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது சுபகத்திரி யோகத்திலே இருக்கிறீர்கள் ஆகவே இந்த வாரம் ஒரு சுபிச்சமான வாரமாகவே இருக்கும் மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மகர் ராசியில் பிறந்து உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்று புதன்கிழமை அவிட்டத்தில் பிறந்தவருக்கு டிசம்பர் இரண்டு வியாழக்கிழமை இந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை என்று துர்கை அம்மனுக்கு விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும் அகழ் விளக்கு வைத்தால் போதுமானது ஒரு விளக்கு வைத்தாலும் போதுமானது அல்லது இரண்டு வை விளக்குகள் வைத்து விட்டு வரலாம் மற்றபடி இந்த வாரம் ஒரு சுபிச்சமான சந்தோஷமான வாரமாகவே களிய இருக்கிறது அடுத்து கும்பராசி கும்பராசிலே பிறந்த அன்பர்களே இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருப்பதனால் செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் செலவனங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருக்கிறார் தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது தேவையில்லாமல் குழப்பம் அடைவீர்கள் ஆனால் குழப்பம் அடைவதற்கு ஒன்றுமில்லை உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தலைமை தாங்கலாம் வெற்றியை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகுபவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தாய்க்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆனால் சுக்கரன் நிற்கும் ராசிநாதன் ராகு இருக்கும் ராசிநாதன் சுக்குரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட்டாலும் பெரிய ஆபத்துக்கள் எதுவும் கிடையாது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் அந்த சந்திரனும் செவ்வாயும் இரண்டு நாட்கள் கழித்து தொழில் ஸ்தானத்தில் வர இருக்கிறார்கள் ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்குரிய வருமானங்கள் உங்களை தேடி வரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சுபமான வாரமாக தொழில்துறையிலே இந்த வாரம் இருக்கும் செலவனங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் தொழில்துறையிலே நீங்கள் அடைவீர்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும் உங்கள் ராசிக்கு லாபசனத்தில் சுக்கன் இருப்பது தாயின் பெயரிலும் மனைவியின் பெயரிலும் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் தாயினாலும் மனைவினாலும் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் சந்தோஷத்தை அடைய முடியும் உங்கள் ராசிக்கு வரையஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ வெளியூர் அல்லது வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பெரிய தோஷங்கள் இதுவும் ஏற்படுத்தாது உங்கள் ராசிலேயே குரு இருப்பது தெய்வ முழுமையாக இருப்பதனால் இந்த வாரம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒரு சந்தோஷமான வாரமாகவே இருக்கிறது கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் கும்பராசிலே பிறந்து அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் டிசம்பர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள் சதயத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்று புதன்கிழமை நல்ல நாள் பூரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செலவினங்களை குறைப்பதற்காக தூக்கமின்மையை குறைப்பதற்காக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ராசி மீன ராசிலே பிறந்தவன் அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் விரேயஸ்தனத்திலே இருப்பது இந்த வாரம் செலவனங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கும் அதற்குரிய வருமானங்களும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த வாரத்திலே வார ஆரம்பத்திலேயே புதன் வியாழன் இந்த இரண்டு நாட்கள் சந்திராஷ்டகம் இருக்கிறது டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகள் சந்திராஷ்டகமாக இருப்பதனால் டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் எந்த முக்கிய முடிகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது அந்த நேரங்களில் வீண் சர்ச்சைகள் எங்கும் செய்யாமல் இருப்பது நல்லது சர்ச்சைகள் செய்தால் தேவையற்ற விவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து உங்கள் ராசிநாதன் விரேஸ்தானத்தில் இருப்பது செலவனங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகுபவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த வாரத்தில் இளைய சகோதரனுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை இளைய சகோதர சகோதரிகள் வெளியே செல்லும் போது முக்கியமாக இரண்டு சக்கர வாகனங்கள் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க சொல்ல வேண்டும் அவர்களுக்கு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது அவர்கள் நன்மைக்காக துர்கம்மனை வழிபாடு செய்யச் சொல்லுங்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை என்று துர்கியம்மனை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் அவர்களுக்கும் பெரிய ஆரோக்கியத்தில் தோஷங்கள் ஏற்படுத்தாது மனதில் சிறிது தைரியம் குறைந்திருந்தாலும் தெய்வ பலத்தினால் நல்ல தைரியத்தை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து இந்த வாரம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகவே இந்த வாரத்திலே பூமி லாபம் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை சந்திராஷ்டகம் முடிந்த பிறகு டிசம்பர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் ஒரு சந்தோஷமான வாரமாகத்தான் இருக்கும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரத்தில் தந்தை மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் தந்தை மூலமாக ஏதாவது காரியங்கள் சாதிக்க வேண்டியிருந்தால் நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்யஸ்தானத்திலே கிரகங்கள் இருப்பதும் நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் ஆகவே எதிர்களால் லாபத்தை நீங்கள் அடைவீர்கள் தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் நன்மைகளை பெறுவீர்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் நீங்கள் திறம்பட செய்து வெற்றியை பெறுவீர்கள் மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இளைய சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள் வண்டிகளில் செல்லும் போது மாத்திரம் எச்சரிக்கையாக இருக்கச் சொல்லவும் முக்கியமாக இளைய சகோதரனுக்கு மாத்திரமே இந்த பிரச்சினை அதுவும் இரண்டு ஒரு நாட்கள் மட்டுமே அதாவது டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகள் மட்டுமே அதன் பிறகு இளைய சகோதரனுக்கும் நன்றாக இருக்கிறது மூத்த சகோதரனுக்கும் நன்றாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகான் இருப்பது அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக தொழில் துறையில் அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையில் செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் அந்த செலவனங்களுக்கேற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் வெற்றியும் அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே இந்த வார ஆரம்பத்தில் டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி காலை வரை காலை எட்டு இருபத்தேழு வரை இருக்கின்ற சந்திராஷ்டகத்திற்கு குருடைய பார்வை இருக்கிறது தெய்வ பலத்தினால் சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபடுவீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை செவ்வாய்க்கிழமை என்றும் புதன்கிழமை என்றும் முருகப்பெருமானை வணங்குங்கள் நன்மைகளைப் பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களிலும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரனுடன் இருக்கிறார் ஆகவே முருகனை வழிபாடு செய்யுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் மற்றபடி இந்த வாரம் இரண்டொரு தேதிகளுக்கு பிறகு அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி காலை எட்டு இருபத்தேழுக்குப் பிறகு ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் பூரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்தரட்டா பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் கிடையாது ரேவியத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்களாக இருக்கிறது மற்றபடி இந்த வாரம் டிசம்பர் மூன்றாம் தேதி காலை எட்டு இருபத்தேழுக்கு பிறகு வெற்றியை தரக்கூடிய வாரம் சந்தோஷமான வாரம் ஒரு முக்கியமான யோகத்தை தருகின்ற வாரம் உத்தரட்டாது பிறந்தவர்களைத் தவிர மற்ற பூரட்டாது ரேவத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபிச்சமான வாரமாகவே அமையும் இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும் ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்